ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் சிலிண்டர் காலியாகிடுச்சு அப்படின்னா புது சிலிண்டர் எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புது சிலிண்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டரில் இருக்கிற வால்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், நம்மளோட ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி விட்டு ரெகுலேட்டரோட டாப் போர்ஷனில் நம்மளோட உள்ளங்கை இருக்கிற மாதிரி அழுத்திட்டு நம்மளோட விரல்களால் கீழே இருக்கிற ரிங்கை வந்து இந்த மாதிரி மேலே இழுக்கணும். விரல்களை வச்சு அந்த பிளாக் கலர் ரிங்கை மேலே அழுத்திட்டு அப்படியே ரெகுலேட்டரை மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் சிலிண்டரில் இருக்கிற கேப்பை இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கேப் வந்து லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, புது சிலிண்டரில் எப்படி ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புது சிலிண்டரில் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம புல் பண்ணிவிட்டு கேப் பக்கத்தில் கையை வச்சு இந்த மாதிரி மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக கேப் வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்து, ரெகுலேட்டருக்கு கீழே உள்ள பிளாக் கலர் ரிங்கில் வந்து நம்ம விரல்களை வச்சு மேலே தூக்கிட்டு ரெகுலேட்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உள்ளே அழுத்தினோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.